குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் டூடி என்டர்டெயின்மெண்ட், சூர்யா ஜோதிகா தயாரிப்பில், பிரேம்குமார் இயக்கத்தில், கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் அகிலேஷ், வயது 24. கடந்த 21ஆம் தேதி தியாகராஜ நகரில் உள்ள ஆஸ்திக சமாஜத்திற்கு நடந்து சென்றார். டிவிஎஸ் நகர் அருகே 4 மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அவர் அணிந்திருந்த பூநூலை அறுத்துவிட்டு டூ வீலரில் தப்பிச் சென்றதாக பெருமாள்புரம் போலீசில் புகார் அளித்தார். சம்பவம் பற்றி அறிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அகிலேஷ் வீட்டுக்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தாரையும் சந்தித்து பேசினார். அவர்களின் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பவம் குறித்து விசாரிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அந்த சகோதரர், நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த தம்பியானது தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அந்த மண்டபத்தில் பூஜைக்காக போன இடத்துல அவர்களை வழிமறித்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூநூல் அணிந்தால் இனிமேல் உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை மிரட்டி விட்டு வந்திருக்கிறார்கள். அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக இதில் முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. சம்பவம் தொடர்பாக உதவி கமிஷனர் விஜயகுமார் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட டிவிஎஸ் நகர் சுற்றுவட்டார பகுதிகளின் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அகிலேஷ் கூறியது போல் சம்பவம் நடந்ததற்கான காட்சிகள் ஏதும் அதில் பதிவாகவில்லை என திருநெல்வேலி சிட்டி போலீசார் அறிக்கை வெளியிட்டுள்ளனா்.